பலபுகளும் இறைவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம இன்னைக்கு ஜோமம்மா சமையல்ல என்ன சமைக்க போறோம்னு பார்த்தா ஃபிங்கர் சிப்ஸ் தாங்க பண்ண போறோம் ஃபிஷ் ஃபிங்கர் சிப்ஸ் பண்ண போறோம் ஃபிங்கர் சிப்ஸ்க்கு பாருங்க மீன் வாங்கி இது போல நீல வாக்குல நம்ம விரல் மாதிரி அழகா நீல நீலமா வெட்டி வச்சிருக்கு இது வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஃபிங்கர் சிப்ஸ் போடுனாலே பரலா மீன்லயும் வஞ்சிர மீன்லயும் பாறை மீன் இந்த மாதிரி மீன்ல தான் முள்ளு கம்மியா இருக்கிற மீன்ல தான் நம்ம வந்து பண்ண முடியும் சூப்பரா இருக்கும் அத டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபிங்கர் சிப்ஸ் ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல வீட்டுகள்ல ஒரு ஃபங்க்ஷன்ல பண்றது கூட இந்த மீன்ல தான் பண்ணுவாங்க இதுபோல வாங்கி நல்ல நீல வாக்குல நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த மீனை வாங்கி கழுவி வெட்டி எடுத்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டு மட்டும் வச்சிருந்தேன் ஏனா உப்பு கொஞ்சம் புடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி உப்பு மட்டும் கொஞ்சம் நான் போட்டு வச்சிருந்தேன் இத நம்ம எப்படி முதல்ல பிரப்பர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் வினிகர் ஊத்திக்கிறேன் கொஞ்சமா வினிகர் ஊத்திக்கிறேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன் அடுத்து சோயா சாஸ் வந்து ஒரு சின்ன மூடியில கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்துக்கேன் அடுத்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சீரக தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் வேற எது போடவேனா நான் லெமனுக்கு பதிலாக தான் நான் வந்து வினிகர் போட்டேன் உங்ககிட்ட லெமன் இருந்தால் நீங்கள் வினிகர் போடணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு வந்து நம்ம மேல் கோட்டிங் மாவு ஒன்று நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் முதல்ல அடுத்தது அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது நம்ம இது அளவு கிடையாது நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் மிச்சம் இருந்தால் நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த வாட்டி நம்ம வேறு ஏதாவது செய்யும்போது கூட இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அது சிக்கனில் தான் செய்யணும் மீனில் தான் செய்யணும் இல்லை காய்கறி கூட நம்ம இந்த மாதிரி ஒரு பாவக்காவோ ஒரு ஒரு உருளைக்கிழங்கோ ஒரு கத்திரிக்காயோ ஃப்ரை பண்ணும்போது போட்டுக்கலாம் இது வந்து மைதா இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மைதா அரிசி மாவு இது மூணுமே போட்டிருக்கிறேன் அப்போ அப்புறம் வந்து ஆப்ப சோடா மாவு ஒரு சிட்டிகை போடுறேன் ரொம்ப கிடையாது ஆப்ப சோடா மாவு பாருங்கள் ஒரு சிட்டிகை போடுறேன் நம்ம இட்லிக்கு போடுவோம் இல்லையா அந்த சோடா அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் அடுத்து மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு நம்ம வந்து ட்ரையாக வந்து இதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இந்த மேல் கோட்டிங் மாவு முட்டையிலையும் நம்ம வந்து டிப் பண்ணி போடலாம் என்கிட்ட இப்போ முட்டை இல்லை அதனால் நான் மைதா மாவு வந்து நான் கரைச்சிக்கிறேன் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும் மைதாவை நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு முட்டைக்கு பதிலாக தான் நான் இது வந்து வந்து மைதாவில் போடுறேன் உங்ககிட்ட முட்டை இருந்தால் நீங்கள் முட்டை போட்டுங்க மைதாவிலையும் சூப்பராக பிடிக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தட்டில் வந்து பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து சோள மாவு அரிசி மாவு மைதா மாவு அப்புறம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் ஆப்பச்சோடா இது போட்டு நான் ப்ரிப்பரேஷன் இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஆல்ரெடி மீனுக்கு நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுட்டோம் இப்போ வந்து நான் வந்து முட்டை இல்லைங்கிறதுக்காண்டி நான் வந்து மைதா கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம மறுபடியும் டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் கிராம்ஸில் வந்து நம்ம சேர்த்துடணும் நல்லா உதறிட்டு எடுக்கணும் வாங்க எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு இப்போ பிரெட் கிராம்ஸில் போட்டதை மேலே பிரெட் கிராம்ஸ் தூவி விட்டுக்கலாம் வாங்க எண்ணெய் சுட்டுருச்சு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம்
இதுபோல் நம்ம இந்த மைதா தண்ணியிலையோ இல்லை முட்டை தண்ணியிலையோ இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிறணும். நம்ம இதுபோல் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் மைதாவில் டிப் பண்ணி நம்ம பிரெட் கிராம்ஸில் சேர்த்துடலாம். நம்ம போட்டால் ஃபிங்கர் ஸ்டிக்ஸ் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்து உள்ள ஃபிங்கர் ஸ்டிக்ஸையும் நம்ம அதுபோல் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வாங்க ஃபிங்கர் ஸ்டிக்ஸ் பாருங்கள், புண்முருவெலாம் சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபிஷ் ஃபிங்கர் இப்படி தான் இருக்கணும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க ஃபிஷ் ஃபிங்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க, சூப்பரான கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் இந்த மாதிரிலாம் ஒரு மாவு போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கிறதெல்லாம் வந்து நெருப்பை வந்து நம்ம மிடிலாக வச்சுக்கணும், ஜாஸ்தி வச்சுக்கக்கூடாது, கருப்பாயிடும். அதனால் நம்ம தீயை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு தான் நம்ம வந்து பொறிச்சே எடுக்கணும். அப்போ மிதமான தீயில தான் வச்சு நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க அடுத்ததையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததை நம்ம வந்து அதே போல் நம்ம இந்த மைதா தண்ணியில் முக்கி பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி நம்ம சட்டியில் போட்டுற வேண்டியது தான். நம்ம எல்லாத்தையுமே நம்ம அந்த மாவில் போட்டு பெரட்டி இதில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். வாங்க எவ்வளோ சூப்பராக சுவையாக ஃபிஷ் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் முள் இல்லாத மீன் வாங்கும்போது நம்ம ஃபிங்கர் அளவுக்கு நீள நீளமாக வெட்டி இது போல் ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.